Vanakkam peoples, I am Renyphilip. So in the video, why Vijay Antony is an underrated music director, composer, lyricist and a singer. Disclaimer, நான் இப்பவே சொல்லிடுறேன், நான் சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கருத்துகள் மாறும். யாராச்சும் என்னை பார்த்து, தம்பி உனக்கு அனிருத்த பிடிக்குமா சந்தோஷ் நாராயணனை பிடிக்குமான்னு கேட்டா, நான் என் தலைமை விஜய் ஆண்டனி தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். என் தலைமை விஜய் ஆண்டனி இஸ் சச் அன் அண்டர்ரேட்டட் ஆர்டிஸ்ட். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவரை கொஞ்சம் யூஸ் பண்ணலையோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. என் தலைமை விஜய் ஆண்டனி தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட் 2009 கேன்ஸ் கோல்டு லயன் அவார்ட் நாக்குமுக்க சாங்குக்கு. 2011 வேர்ல்டு கப் ஓபனிங் செரமனிக்கு நாக்குமுக்க சாங் தான் பிளே பண்ணியிருக்காங்க. இதுல தக்க என்னன்னா, நாக்குமுக்க சாங் ரிலீஸ் ஆனது 2008, ஆனா வேர்ல்டு கப் நடந்தது 2011. ஸோ சாலிடா 2 இயர்ஸ் கேப் நோடுல இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா 100-200+ சாங்ஸ் ஆகுது அந்த 2 வருஷத்துல ரிலீஸ் ஆயிருக்கும். பட் என் தலைமை விஜய் ஆண்டனி நெயில்டு. பொதுவாக மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாட்டு ஹிட் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் தலைமையோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எவ்வளோனா, நாக்குமுக்க சாங்கோட ஸ்டார்டிங்லேயே இந்த சாங் மேஸ் ஹிட் ஆஃப் த இயர்னு சொல்லியிருப்பாரு. Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you. என்ன தான் விஜய் ஆண்டனி ஒரு கிறிஸ்டியனாக இருந்தாலும், அவங்க ஒய்ஃப் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும், அவர் பாட்டில் ஹிந்துஸோட மந்திரம் தான் ஹைலைட்டாக வச்சிருப்பாரு. ஸோ அவர் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்னு கூட ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மற்ற சாங்ஸை விட அவர் சாங்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, மற்ற சாங்குக்கு தான் லிரிக்ஸ் மீனிங்ஃபுல்லாக எமோஷன்ஸ் கேரி பண்ணுற மாதிரி எழுதுவாங்க. ஆனால் என் தலைமை யாருக்காக பாடுறோம் எதுக்காக பாடுறோம்னு கூட தெரியாமல் வாயில் வர வார்த்தையெல்லாம் பாடிட்டு ஹிட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். வார்த்தை மட்டும் இல்லை, வெறும் இங்கிலீஷ் வவல்ஸ் மட்டும் வச்சுட்டு ஹிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ வர மாடர்ன் சாங்ஸ் இல்லாத ஒரு விஷயம் அவர் சாங்ஸ்ல இருக்கும். அது என்னன்னா, குவாலிட்டி அண்ட் கிளியரன்ஸ். ஒரு குவாலிட்டியான ஹெட்ஃபோனை எடுத்து அவர் பாட்டு கேட்டு பாருங்க, அவர் பாட்டு அவ்வளோ குவாலிட்டியா, அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். என் தலைமை விஜய் ஆண்டனிக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. தெரியாதவங்க அவர் சாங்ஸ் கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க, தெரியும். ஸோ உங்களுக்கு விஜய் ஆண்டனியை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.